ட்ராகோ கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து சொர்க்கலம் சிமியில் பார்ட் டென் வந்து ரவுண்டாக நான் வந்து முடிக்கணுன்ட்டு இருந்தேன் சர்வரை. அதே மாதிரி தான் காய்ஸ், பார்ட் டென் அதாவது த எண்டிங் எபிசோட் ஆஃப் த சொர்க்க உலகம் எஸ்எம்பி காய்ஸ். எண்டிங் எபிசோட் பின்னாடி யாராக இருக்குது இல்லைனா, இது வந்து நாங்கள் வந்து காலில் வந்து ஒரு காலைல முடியாது ஒரு 12 மணிக்கு காய்ஸ் மதியானத்தில் உட்காந்து வந்து ஃபைட்டு பண்ணோம். 1:20 1:30 வந்து ஃபைட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காய்ஸ் நான் வந்து ஸ்டாப் பண்ணியுமே கிட்டத்தட்ட வந்து எனக்கு 30 நிமிஷத்துக்கிட்டமாக 30 நிமிஷத்துக்கிட்ட அந்த வீடியோ போச்சு. அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எப்படியோ அங்கங்கே அந்த டைம் லெப்ஸாக போட்டு எப்படியோ எடிட் பண்ணி அன்றைக்கி சாயங்காலமே உட்காந்து வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் காய்ஸ். 5 மணி இப்போ எனக்கு தெரிஞ்சு. ஓகே காய்ஸ், அப்போயே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா KGT அட்வான்ஸ்மெண்ட்டா முடிய போகுது. அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறது அதான் காய்ஸ். இப்போ நம்ம வந்து சர்வரோட எண்டிங் எபிசோடில் இருக்கோம். வில்லன் கேமர் வந்து என்ட்ரி செஸ் போட்டிருக்காரு. இப்போதைக்கு வந்து நான் கிராஃப்ட் ப்ரோ KGT அப்புறம் நான் வில்லன் ப்ரோ எல்லோரும் இருக்காங்க. ஒரு என்ட்ரி செஸ் தான் இருந்துச்சு. அது போக காய்ஸ் நான் வந்து டேர்னிப்பில் தான் சாட்டில் இருந்தோம். நான் வந்து டேர்னிப்பில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒழுங்காக அது வந்து வாய்ஸே ஒழுங்காக கேட்காது கைஸ். அதான் கைஸ் எனக்கு பிரச்சனை, எனக்கு வந்து கிளியராக இருக்கணும் ஓரளவுக்கு அது ஆடியோ. அதனால தான் இப்போதைக்கு வந்து நம்மளோட காட் லெவல் ஆரம்பம் போடுவோம் கைஸ். எல்லாமே ஃபுல் லெவல் என்ஜாய் கைஸ். அதான் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல் லெவலில் என்ஜாய் பண்ண தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் கைஸ் கிட்டத்தட்ட. அடுத்து ஸ்வாடு பிக்கேக்ஸ் எடுத்துருவோம், எல்லா பிக்கேக்ஸ் எடுத்துருவோம். அதான் கைஸ் எண்டு வீடு வந்து நான் தேவையான எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதில் வந்து நான் கிட்டத்தட்ட 2 சல்கர் பாக்ஸ் கைஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுலேயும் வந்து ஒன்று வந்து எனக்கு ஸ்டார்டிங் கொடுத்தாங்கல்ல எஸ்எம்பியோட ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தா தெரியும், கார்ட்டூன் கேமிங்னு சொல்லிட்டு அது என்ன ஃபஸ்ட் சேனல் சொல்ல முடியாது. இந்த சேனலுக்கு வந்து நான் ஃபஸ்ட் வச்ச நேம் அதுதான் சொல்ல முடியாது. அது ஒரு 3 நாள் நேம் மாற்றிட்டேன். அந்த நேம் வந்து போட்டு கொடுத்தாங்க. அந்த சல்கர் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். அதாவது இது இல்லை, அந்த சல்கர் தான் வந்து நான் எண்டு ஃபைட்டுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் வச்சுருக்கேன். அதாவது எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில டூல்ஸ் அது முக்கியமான டூல்ஸ். அப்புறம் காரணத்தினால் இப்போ வந்து ஒரு ஷார்ட் டைம் லேப்ஸ் வரும். ஷார்ட் டைம் லேப்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். நல்லா ஸ்டூடெண்ட்ஸு எந்த எப்படி நினைக்கிறேன். அவங்க வந்து பெரிய கான்வர்சேஷன் போச்சு கைஸ். ஆளுக்கு தெரிஞ்சிருக்கீங்க அது தெரியா நீங்கள் அப்படின்னு சொல்ல அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எண்டு கிறிஸ்டல் உடைக்கிற வேலை இருக்குது கைஸ், நான் தான் உடைக்கணும். இப்போ வந்து இன்னொரு ஷார்ட் டைம் லேப்ஸ் வரும், ஏன்னா நான் எண்டு கிறிஸ்டல் உடைக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ட்ரானே அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. போடுங்க போடுங்க. இப்போதைக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்கோம் நினைக்கிறோம். கிராஃப்ட் ப்ரோ, வில்லன் ப்ரோ, நான், KTG, எஸ்எஸ் கேமரா அதுக்கப்புறம் வந்தார். அப்புறம் JB YT வந்து என்னானாருன்னு தெரில. ST வந்து லீவ் ஆகிட்டார். STG என்னாச்சுன்னு தெரில. வேறு யார் மிஸ் பண்ணுறேன் யாரையாது. மைண்ட் ஸ்டோன் அவருக்கு என்னாச்சுன்னு தெரில. அடுத்து வந்து அந்த டீமில் ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணார், MGT. அவர் வந்து ஃபஸ்ட் எபிசோடு கூட போடல, வீடு மட்டும் கட்டினார்,
அந்த வீடு வந்து எங்கள் ஸ்பானில் இருக்குல்ல, அது கரெக்டாக பின்னாடி இருந்துச்சு. அந்த வீடும் போயிருச்சு, சரி அந்த வீடு இருக்குது, அவர் போயிட்டார். ஆனால் பாவம் என்னாச்சுன்னு தெரில, நான் வந்து இப்போதைக்கு வரல அப்படின்னாரு. என்ன கைஸ் தெரில, நெட்டு ஸ்லோவானதுனால என்னால் வந்து சரியாக அடிக்க முடில, அடிக்கிறேன் ஆனால் வந்து மேலே படலை. அதேமாரி கைஸ் இங்கே தான் ஒரு முக்கியமான இடத்துல வந்து எனக்கு என்னாச்சுன்னு தெரில, நான் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு எல்லா ஸ்க்ரீனுமே. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எலைட் ஆச்சு பறந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் கைஸ் ஒன்று எனக்கு பேட் ஆச்சு, அது வந்து நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து என்ன ஆச்சுனே தெரில, எனக்கு எதுவும் பக்காச்சல கிழிச்சா என்னன்னே தெரில. என்ன பத்தில் போய் நின்றேன், டோட்டம் அதுவாக வந்து ஆக்டிவேட் ஆச்சா நடிச்சான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுனே தெரில, நான் பாட்டு பறந்துக்கிட்டே இருக்கேன், எல்லாமே ஸ்க்ரீன்லாம் பிளாக்காக தெரியுது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில, நானும் அடுத்த கொஞ்சம் பறந்துக்கிட்டே இருந்தேன். எல்லார்ட்டையும் பேசி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டேன், அவங்களும் தெரில அப்புறம் கண்ணுக்கு தெரில அப்படின்னாங்க. அப்படியே பறந்துக்கிட்டே இருந்தேன், பார்த்தா டக்குன்னு வந்து ஃபுல் ஃப்ரம் ஹை பிளேஸ்ன்னு கடிச்சு என்னோடய திங்ஸ் எல்லாமே டீஸ்பான் ஆயிடுச்சு. எந்திரிச்சு வரலாம், நான் இங்கே இருக்கேன். நல்ல விளக்கு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணது வந்து ஒரு நல்ல ஐடியா. இப்போ ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்க்கணும் கைஸ், ஏதாவது இங்கே இருந்தால் அதை வச்சு நம்ம பார்த்து நம்மளோட திங்ஸ் அதாவது எடுத்து போட்டு கொஞ்சமாக ஏதாவது ப்ரோப்ளர் அளவுக்கு இல்லைனாலும் அவ்வளோதான் கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரியல கைஸ், டக்குனு வந்து ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு கைஸ், ஃபுல் 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 பிளாக் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை என்ன இதுன்னு எதுவுமே தெரியல கைஸ். சரியா, ஓ இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் ஏதோ நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு அது கொஞ்சம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போட்டுடலாம். இதில் வந்து நான் உண்மையிலே ப்ரோப்பர்மாக விளாட வேண்டியது கைஸ், எல்லாமே வந்து வெல் ப்ரிப்பேர் வந்துச்சு கைஸ். இன்ஸ்டன்ட் டேமேஜ் ஆரோ வச்சுருந்தேன், இன்ஸ்டன்ட் ரீஜென்ரேஷன் போஷன் வச்சுருந்தேன், ஹீல் போஷனு, இன்ஸ்டன்ட் டேமேஜ் போஷன், ஸ்ப்ளாஷ் போஷன் வச்சுருந்தேன். என்ன மேலே தூக்கி போட எல்லாமே வந்து அந்த ஒரே ஒரு இதில் தான் இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னே தெரில, உடனே டக்குன்னு பக்கான மாதிரி ஏதாவது கிளிச்சான மாதிரி என்னன்னு தெரில, சரியாக வந்து நான் பார்க்கல. பார்த்தா அப்படியாயிருச்சு, அதான் அப்போ பார்த்தா என்ன வந்து இன்னும் வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டுருக்கேன். அப்போ வந்து இன்னும் இவரோட தான் இருக்கேன். நான் அப்போயே வந்து இவர் கிராஃப்ட் ப்ரோ சொன்னார், எலக்ட்ரா போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, சி எலக்ட்ரா போடாத ப்ரோ அப்படின்னாரு. அந்த அவர் பேச நான் கேட்டுருக்கணும் கைஸ், அவர் பேச கேட்டிருந்தேன் அப்போ அந்த பிரச்சனையே இல்லை. சார் நான் கிறிஸ்டலை உடச்சிட்டு எலக்ட்ரா உள்ள வச்சுருந்தேன் கைஸ், நான் சந்தை போட்டிருக்கணும். நான் வந்து இது எலக்ட்ரா வந்து சும்மா போட்டுக்கிட்டே இருந்துட்டேன், சரி அடிக்கடியாமே அடிப்பேன் தூக்கி அடிப்பேன் எஸ்ஐ ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டேன் கைஸ். ஸோ அடிக்கும்போது கிளம்பிட்டேன், ஏதோ கிறிஸ்டல் வேறு இன்னும் இருக்குது கைஸ். நான் ஃபுல்லாக உடச்சிட்டேன், நானும் அவர் இவர் ஜேபி வச்சு நானும் எஸ்எஸ்கே மட்டும் தான் உடைக்க வேண்டியது. நான் பாதி உடச்சிட்டேன், அவர் நீ போய் சண்டை போடு ப்ரோன்னு சொன்னார். எஸ்எஸ் ப்ரோ என்னன்னான்னு தெரிலையே, நிறைய பேர் இது கிறிஸ்டல் உடம்பே உடம்பே நாங்கள் நான் ஒரு அஞ்சாறு தான் உடச்சிட்டேன். இன்னும் வந்து என்டர்டைன் வந்து அதுக்கோட ஹெல்த் வந்து ரிஜென்ரேட் ஆகுது. அங்கே பாருங்கள் கிராஃப்ட் ப்ரோ என்று மேனோட போயுமே சண்டை போட்டுருக்காரு. ஏன் ப்ரோ இங்கே அவன் முக்கியமாக வந்து டிராகனை முடிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி என் டூலை வேறு காணும். அதே மாதிரி வந்து நாங்கள் உள்ளே வந்து கேஜி செத்து போயிட்டார் கைஸ், அவர் செத்து போய் அப்புறம் வந்து எஸ்டிஜி எடுத்துருக்கல ஆறுமர் அதை போட்டு வந்தார். யாரும் என்ன ஆச்சு என்ன எங்கே போச்சுன்னே தெரில, எனக்கு என்ன ஆச்சு யாரும் எனக்கு எப்படி அதுவே எனக்கு தெரில கைஸ் ஏதோ கிளிச்சாக இருக்கோ இல்லை பக் என்னன்னு தெரில. கிராஃப்ட் கேமிங் ஸ்கில்டு பை என்ன மேஜிக் வச்சு முடிச்சு விட்டானா அவரோட திங்ஸு. என்ன யூஸிங் மேஜிக்கா, மேஜிக் போட்டால் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வரும்ல கைஸ், அதான் அந்த ட்ராகன் பிரத்னு சொல்லுவாங்க அதான் நினைக்கிறேன். ஆனால் என் கண்ணுக்கே தெரியலையே அது எப்படி இல்லை கைஸ். நாங்கள் அதை ஃபாஸ்ட்வேர்ட் பண்ணிட்டு அதை போய் எடுக்கிறேன். அதெல்லாம் என்னோடது கைஸ் சைலன்ஸ் ஆர்மர் ட்ரீம் நான் போட்டேன்ல, ஏன் ப்ரோ இப்படி பண்ணேன், யாரும் ப்ரோ நீ எடுத்து வச்சுருந்தியா ப்ரோ, நீ ரொம்ப கெட்ட பையன் ப்ரோ கிராஃப்ட் ப்ரோ. ஐயோ டோட்டம் வேறு பிரிச்சு கைஸ், ஓ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க டக்கு டக்குன்னு முடிச்சு விடுவோம், நான் வேறு ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். 30 நிமிஷம் வீடியோ இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியாவது எப்படியாவது ஹைட்டாக பிரிட்ஜ் பண்ணிட்டு போகணும் கைஸ். நான் வேறு போ எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ், என்னன்னு தெரில, நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். திரும்பிங்க கைஸ் என்னோடய திங்ஸ்லாம் காணாமல் போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இது இருக்கலாம் ரெக்கவரி காம்பஸ் இருக்கல அதை வச்சு வந்து கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணி எல்லாத்தையும் செய்யுமே. ஓகே கைஸ் ரெக்கவரி காம்பஸ் வந்து எப்படியோ யூஸ் பண்ணி எடுத்துட்டோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம். ஆனால் ஏன் ஆரம்பம் தானே இது சரியாக தெரில, நான் சைலன்ஸ் தான் போட்டேன், இது சைலன்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இவ்வளோ ஆடி போகுது கைஸ், நான் வந்து கார்ட் லெவல் என்ன ஆரம்பர் போட்டிருந்தேன், இவ்வளோ ஆடி போகுது அது எப்படின்னே தெரில கைஸ். இருங்க பார்ப்போம். இப்போ வந்து என்ட்ராய்டுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ், சும்மா ஒரு 5-6 அடி தான் கைஸ்,
அதுக்குள்ள சொல்லி முடிச்சிடலாம். ஆ திரும்பியுமா என்று மேனா இல்லை ட்ராகன் பிரத்தா? கைஸ் ட்ராகன் பிரத் வர்றது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்க. கிராஃப்ட் ப்ரோ செத்துட்டாரு. நாங்கள் அதிகமான மாடு போட்டதுனால ட்ராகன் பிரத் வந்து அடிக்கடி என்னன்னு தெரில, எங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லை என்ட்ரன் மண்ணா அடிக்கிறானான்னு தெரில. இந்தோ கேஜிடி ஆல்சோ டைடு. ஓகே கைஸ் இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு மூணு நாளை அடிச்சாலே வந்து சொல்லி முடியுமா தான் இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பறந்துக்கிட்டுருக்கோம். ட்ராகன் பிரத்தோட கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ட்ராகனோட அந்த மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க, அதை ட்ராகன் பிரத் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அதை நாங்கள் போகிற அதிகமான மாட் ஃபைல் ஆளாக நம்மள ஜாவா மாட் பட்டோம் அது போகிற ஸ்லாஷ் ஸ்டாப்பர் ஸ்லாஷ் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து சில பையிங் செல்லிங் ஆப்ஷன் அந்த மாடு போட்டோம். கிட்டத்தட்ட நிறையா மாடு போட்டிருக்கோம் கைஸ், அதுதான் ப்ராப்ளம். அதான் கைஸ் கிட்டத்தட்ட வந்து இந்த வீடியோ வந்து வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குமா? இல்லை இல்லை எந்த ஃபைடுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும், ஜஸ்ட் 40 மினிட்ஸ் தான். அதனால தான் கம்மியாக போடுங்க கைஸ். கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் கைஸ் கஷ்டப்பட்டு வந்து என்ஃபிட் பண்ணோம். இதர சமன் பண்ணாங்க டக்குன்னு என்னாச்சுன்னு தெரியல. பண்ணாங்க பார்த்து எனக்கு வந்து ஒரு கால் வந்துருச்சு, ஓனோ ஸோ திரும்பி கனெக்ட் நினச்சி ஏதோ ஆயிடுச்சுன்றாங்க. பெட்டர் வந்து நேரம் போயிட்டேன். எஸ்எஸ் கேமர் இங்கே சும்மா நிற்கிறாரு, என்ன சேர்ந்த எஸ்எஸ் கேமருக்கு? ஓகே ஓகே அதை பற்றி அவ்வளோ நம்மளுக்கு. நான் என்ன லூக் எடுத்துன்னு கூட தெரியல கைஸ், டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிட்டே இருக்கேன். ட்ராகன் கிட்ட இருந்தால் டக்குன்னு மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணிடுவானான்னு தோணுது கைஸ். அதான் பிரச்சனை இப்போ அப்படியே ஓடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வந்துட்டார்ல எஸ்எஸ் கேமர் தலைவர், நாங்களாவது பரவாயில்ல கைஸ். கிட்டத்தட்ட வந்து வில்லன் கேமர் வந்து ஒன்றே கூட டை ஆகலை. கேஜிடி 2-3 மாதிரி நம்ம நினைக்கிறேன். ஆமாம் அதுக்கு நான் கேஜிடியை பார்க்கறது இல்லையா தெரில வரும் அந்த டயர் பேரோ. நான் கம்மியாக கொஞ்சம் வந்து ஒரு 5 அடி தான் வந்து நான் எனக்கு கிராஃப்ட் ப்ரோ எஸ்எஸ் ப்ரோ தான் செத்து செத்து விளாண்டாங்க கைஸ். தரமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்னாலே எல்லாத்தையும் சரி தொலைச்சிட்டு நான் நூப் மாதிரி இருந்தேன். நான் சார் ஓகே சார் ஆனால் அவங்க என்னென்னு தெரில அவங்க பக்காவான நூப் மாதிரி விளாட்றாங்க கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க ரெண்டு பேருக்கும். அதாங்க ஐஸ் எப்படியோ என்ட்ராங்க முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் என்கிட்ட வந்து இப்போ பிக்காக்ஸ் கூட இல்லை கைஸ். இப்போ பாருங்க கேடிஜிடியும் ஆர்மரில் நினைக்கிறேன் பாவம் மனுஷர்கிட்ட ஆர்மரில் மைண்ட் கிராஃப்டை முடிச்ச சந்தோஷத்தில் இருப்பேன். இப்போ இவங்க சும்மா போட்டுட்டு இருப்பேன் என்ன நம்ம வந்து இப்போ வெள்ளுக்கு போனால் சூப்பராக இருக்கும். வில்லன் ப்ரோ தான் கைஸ் கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சிட்டாரு ட்ராகனை. சூப்பராக முடிச்சிட்ட ப்ரோ நீன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாராட்டினாங்க கைஸ். எஸ்எஸ் ப்ரோ ரொம்ப பெருமைப்பட்டுச்சு, வில்லன் ப்ரோ ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். நான் கைஸ் கேடிஜி வந்து ஆர்மர் போட்டார்னு நினைக்கிறேன். இதோட சர்வர் முடிஞ்சு அடுத்தது ஒரு புது சர்வர் ஸ்டார்ட் பண்ண போகலாம். அப்பமே வில்லன் ப்ரோ பாருங்கள் மேலே குதிச்சுக்கிட்டு இருக்காரு தலைவர் சந்தோஷத்தில். அவர் தானே என்ட்ராகனை முடித்தாரு, அந்த சந்தோஷத்தில் இருக்கார். அவர் என்ன கைஸ் அடிக்கிறாரு தப்பிச்சு ஓடுறாரு. 5 அடிக்கு மேலே அவர் அடிக்கவே இல்லை, லாஸ்ட்டில் டப்புன்னு முடிச்சு விட்டாங்க. நான் என்ட்ராகனை வந்து அவ்வளோ அடிக்கவே இல்லை கைஸ் கிட்டத்தட்ட. நான் அடிக்கவே இல்லை ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு என்னோடய லூட்டை ஃபுல்லாக வந்து நான் இது ரெக்கார்டிங் காமிச்சு தேடிட்டு இருந்தேன். அடுத்து இதெல்லாம் கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ் எல்லாமே அவ்வளோ மொக்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. யாரோடதுனே தெரில கிராமம் இவ்வளோ மொக்க என்ஜாய் பண்ணி வச்சு எண்டு ஃபீட் வரையும் இருந்திருக்காங்க. ஆனால் கைஸ் என்கிட்ட அந்த காட் லெவல் ஆர்மருக்கும் இதுக்கும் நான் போட்டதானே கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன் கைஸ். சார் அந்த காட் லெவல் ஆர்மர் வச்சு அடிச்சு எப்படியா ஜெயிச்சிருப்பேன் கைஸ். சார் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது கைஸ், அவ்வளோதான். சர்வரும் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ சொற்கொலகம் எஸ்எம்பியோட எண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.